அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழகம் அப்படின்ற இந்த கண்டெண்ட்டை தான் பார்க்க போகிறோம் இது வந்து யூனிட் எயிட்டுக்கு கவர் ஆகக்கூடியது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்டென்ட்டு எங்கேருந்து எடுத்துருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பழைய சிக்ஸ்த்து புக்கு அதிலிருந்து எடுத்திருக்கக்கூடியது பண்டைய தமிழகம் அதாவது பழம்பெரும் நாடு எங்கள் பாரத தேசமடி பாப்பா என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார் பழம்பெரும் நாடு எங்கள் பாரத தேசமடி பாப்பா என்று பாடியவர் வந்து பாரதியார் இரண்டாவது கொஸ்டின் வடவேங்கிடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவர் குறிப்பிட்டதாக சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொல்காப்பியமும் சொல்லும் அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் புறநானூரும் சொல்லும் சரிங்களா நெக்ஸ்ட்டு மூன்றாவது பாருங்கள் ஆங்கிலேயர் ஆட்சியில் தென்னாட்டின் பெரும்பகுதி சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது நம்ம கூட அதாவது தமிழ்நாடு மாநில புவியியல் மற்றும் தமிழ்நாடு இயற்கை ஸோ அதில் படிச்சிருப்போம் சரிங்களா ஸோ டென்த்து படிக்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன் ஆந்திராவில் கொஞ்சம் பகுதி ஒரிஷா கிடையாது சரிங்களா ஒரிசாவிலையும் கொஞ்சம் பகுதி தான் அப்புறம் கர்நாடகாவில் கொஞ்சம் பகுதி ஃபுல் கேரளா ஸோ இது எல்லாம் இணைஞ்சது தான் வந்து என்னென்னு சொன்னோம் சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆன போ முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சரிங்களா ஆக்சுவலாக இங்கே வந்து பார்க்குன்னா புக் புக்கிலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக வந்து புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய தப்பு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி மாற்றுவாங்க சரிங்களா பிப்ரவரி மாதம் மூணாந்தேதி இவர் செத்து போயிடுவார் யார் அண்ணா செத்து போயிடுவாங்க பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா யார் கலைஞர் வந்து சீமாக பொறுப்பேற்றுப்பாங்க சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுங்க இந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அப்படின்றது தவறு சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் செந்தமிழ் நாடினும் போதினே போதி நிலே பாயுது காது எங்கள் தந்தையார் நாடு என்ற பேச்சு நெல்லே ஒரு சக்தி பிறகுது மூச்சு நெல் அப்படின்னு சொல்லி பாரத் அதாவது சுப்பிரமணிய பாரதியார் வந்து நம்ம தமிழ்நாடு பற்றி போற்று பாடியிருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு அதாவது தென்பகுதி வந்து பாண்டியர்கள் மேற்கு பகுதி சேரர்கள் மற்றும் வடகிழக்கு பகுதியில் சோழர்கள் சரிங்களா வடக்கு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா பல்லவர்கள் அவங்க வருவாங்க சரிங்களா இதை தெரிஞ்சு வச்சுங்க நெக்ஸ்ட்டு கண்டத்தில் ஓடிய ஆறு வந்து பக்ருலி ஆறு சரிங்களா அதே மாதிரி பன்மலை அடுக்கம் வரை நீண்டிருந்தது அப்படின்னு சொல்லி ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியாரை சேர்ந்ததாகவும் குறிப்பிடுறாங்க குமரி கண்டத்தில் ஓடிய ஆறு இது கட்டாயம் கேட்பாங்க பக்ருலி ஆறு நெக்ஸ்ட்டு மூன்று சங்கங்கள் பாண்டியர்கள் வந்து தான் இந்த மூன்று சங்கத்தை வளர்த்தது பாண்டியர்கள் தான் தலைச்சங்கம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தென்மதுரை கபாடபுரத்தில் வந்து இடைச்சங்கம் என்றைய மதுரை மூதுர் பார்த்து அதாவது பார்த்திங்கன்னா கடைச்சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ தென்மதுரையில் தலைச்சங்கம் அதை வந்து ஃபஸ்ட்டு இடைச்சங்கம் வந்து கபாடபுரத்தில் மூன்றாவது கடைச்சங்கம் சங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே ஸோ இன்றைய மதுரை நெக்ஸ்ட்டு மதுரை வந்து கூடல் நகர் என அழைக்கப்படுகிறது புறநானூற்றுல சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு முதல் மாந்தன் தோன்றிய இடம் லெமுரியா கண்டம் சரிங்களா பேசிய மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து மூலமொழியும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் லெமுர் குரங்கு இனம் வந்து லெமுரியா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு குறித்து வரலாறு கடை சங்க காலம் அதாவது சங்க காலம் முதல் குறிப்பிடப்படுகிறது அப்படின்றாங்க ஸோ கங்க கா சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக இங்கே வந்து தீமு அப்படின்னு சொல்கிறாங்க தீமு அப்படின்னா திருவள்ளுவர் பிறப்பதற்கு முன்பு திருவள்ளுவர் பிறப்பதற்கு பின்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இரநூறு இல்லை இரநூறு இல்லை முந்நூறு முதல் ஸோ தீபி இரநூறு அல்லது முந்நூறு மொத்தம் வந்து நானூறு ஆண்டுகளாக சொல்கிறாங்க சங்க காலத்தை திருவள்ளுவர் ஆண்டு வந்து கிமு முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க கடை சங்க காலத்திற்கு முன் தமிழ் பெருமையை கூறும் நூல் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா தொல்காப்பி வந்து கிமு ரெண்டாம் நூற்றாண்டு நூல் சரிங்களா செந்தமிழ் இலக்கண வரம்பு பார்த்திங்க அப்படின்னா உயர்த்தனி செம்மொழி அச்சா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் அப்படின்றது இலக்கணம் வரம்பு உயர்த்தனி செம்மொழி அப்படின்றது வளரும் திறன் இதெல்லாம் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து திரைகடல் ஓடியும் திரைவியத்தை தேடு அப்படின்னு சொல்கிறது வந்து ஔவையார் ஐவகை நிலங்கள் நம்மளுக்கு நம்ம நிறைய பார்த்துருப்போம் மலையும் அது சார்ந்த இடமும் கு அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் ஸோ வறண்ட நில பகுதி வந்து பாலை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பதினெட்டாவது உணவு தொழில் உயர்ந்த தொழில் ஸோ நெசவு தொழில் வந்து இரண்டாம் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க பண்டைய காலத்தில் உணவு தொழில் தான் அதாவது வேளாண்மை தான் உயர்ந்த தொழில் இரண்டாம் இடத்துல நெசவு ஆடைகளை வச்சுருந்தாங்க மூவேந்தர்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா சேரர்கள் பற்றி சொல்லணும் சேரர்கள் வந்து கேரள வடமேற்கு தமிழகம் சேரள மரபில் வந்தவர்கள் வந்து பார்த்தினா ஸோ எமியவர்மன் நெடுஞ்சாரலாதன் அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் சேரன் செங்குட்டுவன் எம்எம் வரை வெற்றி கொண்டு வெற்றி கொடியை நாட்டியவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எமியம் மலையில் இந்த சேரனுடைய கொடியை பறக்க விட்டவர் யார் அப்படின்னா இவர் தான் செங்குட்டுவன் தான் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய தலைநகர் வந்து வஞ்சி தற்சமயம் இருக்கக்கூடிய கரூர் அப்படின்ற இடம் துறைமுகம் பார்த்திங்க அப்படின்னா தொண்டி மற்றும் முசிறி சென்னை வந்து விற்கோடி சரிங்களா அப்போது சேரர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி அவங்களுடைய துறைமுகம் தொண்டி அல்லது முசிறி அவங்களுடைய சின்ன விற்கோடி சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழர்கள் சோழர்கள் வந்து வந்து திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மற்றும் தென் தென் ஆற்காடு சில பகுதிகளெலாம் அவங்க ஆண் ஆண்டு இருக்குதா சொல்கிறாங்க ஸோ கரிகாலன் கிளிவலவன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க கல்லணை காவிரி குறுக்கே வந்து கட்டியது யார் அப்படின்னா கரிகால பெருவளத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கரிகாலன் அப்படின்றாங்க இவங்களுடைய தலைநகர் வந்து உறையூர் துறைமுகம் வந்து காவிரி பூம்பட்டினம் இவங்களுடைய குடி வந்து புலிக்கொடி சரிங்களா இவங்களுடைய சென்னை வந்து புலிக்கொடி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் கன்னியாகுமரி முதல் மதுரை வரை ஆண்டவங்க தான் வந்து பாண்டியர்கள் முடத்திருமாறன் தன் மீது போர் ஏழு குறுநில மன்னர்களையும் ஒரு சேர வென்ற தலையாளங்காணத்து செருவென்ற நெடுஞ்செழியன் இது பிடிதா பாருங்க அதாவது ஏழு குறுநில மன்னர்களையும் ஒரு சேர வென்றவன் யார் அப்படின்னா தலையாலங்கானத்து பாண்டிய அதாவது தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் சரிங்களா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற பெருமைக்குரியவனும் யானோ அரசன் யானே கல்வன் சரிங்களா யானே அரசன் யானே கல்வன் என்று கூறி வளைந்த செங்கோலை நிமிர்த்துமாறு உயிர் நியத்தவனுமான பாண்டியன் வந்து நெடுஞ்செய்யன் குறிப்பிடத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த நெடுஞ்செழியன் வேறு இந்த நெடுஞ்செழியன் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நெடுஞ்செழியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு குறுநில மன்னர்களையும் ஒரு சேர ஒன்று தலையாளம் காணத்து அப்படின்ற இடத்துல ஸோ வெற்றி கொள்வான் சரிங்களா அதுதான் வந்து சிறுபென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய நெடுஞ்செழியன் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க யானை அரசன் யானை கல்வன் அப்படின்னு சொல்லி உயிர் தொடுத்தான் அப்படின்ட்டு ஓகே பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை துறைமுகம் வந்து கொற்கை அதாவது தூத்துக்குடி சரிங்களா நெக்ஸ்ட் எங்களுடைய சென்னை வந்து மீன்கொடி கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பாண்டியர்களின் கொடி என்ன அல்லது சேரர்களின் கொடி அப்படின்றமாரி கேட்பாங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க அதையே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும் குறுநில மன்னர்களை கடையேழு வள்ளல்கள் அதாவது பாரி ஓரி ஆய் எழுனி நள்ளி மலையன் பேகன் அப்படின்னு சொல்கிறாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய் செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு வேறுபாடற்ற சமுதாயம் பற்றி யார் சொல்கிறதுன்னா திருவள்ளுவர் சொல்லுவாங்க இது ஒரு முக்கியமான குரல் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும் சரிங்களா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மரணம் குறியீடு தான் வந்து நடுக்கல் வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நடுக்கல் வழக்கத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லுது எது அப்படின்னா தொல்காப்பியம் நமக்கு குறிப்பிடுகிறது சரிங்களையா உலகிலேயே மிக தொன்மையான தொன்மையான சாரி உலகிலேயே மிக தொன்மையானதென வரலாறு அறிஞர்களால் கருதப்படும் வெந்தியமலைக்கு தெற்கே உள்ள பகுதி தான் நாம் பகுதி சரிங்களா நெக்ஸ்ட் வந்து குமரி முனிக்கு தெற்கு அமைந்திருந்த பெரும் நிலப்பரப்பு வந்து குமரி கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அது வந்து கடற்கோளால் அழிஞ்சு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பொறுத்துக்கு பாருங்கள் தொல்காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா கடை சங்கத்திற்கு முற்பட்ட நூல் சரிங்களா தொல்காப்பியம் கடை சங்கத்திற்கு முற்பட்ட நூல் முல்லை பார்த்தோம் அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும் பாண்டிய நெடுஞ்செழியர் பார்த்தோம் அப்படின்னா யானோ அரசன் யானோ கல்வன் அப்படின்றது வீரமரணம் வந்து நடுக்கல் குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி தகவல் தகவலருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய பல்லவாஸ் டிஎன்பிசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமு மனதில் வைத்து நாலு ஆப்ஷன் வச்சு சயின்ஸ் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா ஸோ ஐ திங்க் இந்த வீக் வந்து நைன்த்து ஃபுல் சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாளை அதாவது நெக்ஸ்ட் வீக்லேருந்து டென்த்து எடுப்பேன் மேபி கம்மிங் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ நைன்த்து வந்து சோஷியல் அதாவது சாரி சயின்ஸு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நாலு ஆப்ஷன் வச்சு கொஸ்டின் சரிங்களா மறக்காம பல்லவாஸ் டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி